ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான கார்லிக் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாதாரணமாக செய்கிறத விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம நல்ல பொருட்கள்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா சத்து கிடைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார்லிக் சப்பாத்திக்கு பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. யாருக்கு எவ்வளோ டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2 துண்டு இஞ்சி, இவ்வளோ தான் தேவை நம்மளுக்கு. இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்க்க போகிறோம். வாங்க இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் எல்லாத்தையும். இதெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா அதில் உள்ள எல்லா சத்துமே நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம். இந்தளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி 1-2 அரைச்சோம்னா தான் நம்ம சாப்பிடையில் அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அரைச்சிட்டு இப்போ மாவில் சேர்த்து பிசைஞ்சிடலாம். நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன் சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு. இப்போது அந்த பேஸ்ட்டு அதில் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறணும். உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைய ஆரம்பிச்சிடலாம். இப்போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கிறோங்க. நம்ம சேனலில் வந்து பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸு, ஆன்மீகம் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அதை பிணைஞ்சி வச்சோன்னே, இன்னுமே சாஃப்டாகிடும். 10 நிமிஷம் கழித்து நம்ம தேய்ச்சோன்னா அவ்வளோதான். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ தேய்ச்சிடலாம். அதனால் எப்போவும் போலவே நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கிற வேண்டியதான். பாருங்கள் நல்ல லேசான சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி அடுப்பில் போட்டு எடுத்துடலாம். இது வந்து இந்த டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே வித்தியாசமாக இருக்கிறனால சாப்பிடுவாங்க. நார்மல் சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் பட்டர் போட்டு செய்யலாம், நெய் போட்டு செய்யலாம், இல்லை எண்ணெய் ஊற்றி செய்யலாம். எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட்டர் போட்டோம்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிற வேண்டியதான். கார்லிக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சத்தான ஒரு சப்பாத்தி இது. இதில் வந்து நீங்கள் ஓமம், நம்ம இஷ்டம்தான் இதில் போடுற பொருட்கள்லாம், ஓமம், ஜீரகம் எது வேணாலும் போட்டு செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு. அப்படியே சாஃப்டாகவே இருக்கும், காஞ்செல்லாம் போயிடாது உங்களுக்கு. நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு விரல்லே நம்ம பிச்சு சாப்பிட்றலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வியூவர்ஸ். உங்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து நம்ம வந்து குருமா, உருளைக்கிழங்கு குருமா, இல்லை தேங்காய் சட்னி, தயிர் பச்சடிலாம் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட்டு இது மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.